63 நாயன்மார் கதைகள். சிறப்புளி நாயனார் புராணம். பொன்கொழிக்கும் பொன்னிவள நாட்டிலே திருவாக்கூர் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் உள்ள தூய மலர் சோலை சுடர்துடு மாடங்களிலும் மாமலை முழக்கம் தாள மறை ஒளி முழக்கம் ஓங்கும் அகிர்புகையும் வேள்வி சாலையிலிருந்து எழும் ஓமப்புகையும் விண்ணும் மண்ணும் பரவும் எம்பெருமானின் திருநாமம் எந்நேரமும் ஒழிக்கும். இத்தகைய மேன்மை மிக்க திருவாக்கூர் தலத்தில் நான்மறை ஓதும் அந்தனர் மரபிலே சிறப்புளியார் என்னும் திருநாமமுடைய சிவனடியார் அவதரித்தார். இவர் இளமை முதற்கொண்டே திருச்சடை பெருமானிடத்தும் திருவெண்ணீற்று அன்பர்களிடத்தும் எல்லையில்லாத பேரன்பு கொண்டிருந்தார். தினந்தோறும் திருவைந்தெழுத்தினை முக்காலமும் நியமமாக ஓதி முத்தியினை வளர்த்து ஆனேறும் பெருமானை வழிபட்டு வந்தார். இவர் எண்ணற்ற வேள்விகளை சிவ ஆகம முறைப்படி நடத்தி வந்தார். அத்தோடு சிறப்புளி நாயனார் விருந்தோம்பல் இலக்கணம் அறிந்து சிவனடியார்களை அமுது செய்வித்து அகம் குளிர்ந்தார். இவர் காட்டி வந்த ஈடு இணையற்ற அன்பினாலும் நெறி தவறாத அறத்தினாலும் பிறர் தொழுவதற்கு உரியவரானார். இவ்வாறு கொன்றை வேணியருக்கு திருத்தொண்டுகள் பல புரிந்து இந்த சிவனருள் செல்வர் நீண்ட காலம் நிலவுலகில் வாழ்ந்தார். எம்பெருமானின் திருவடி நிழலை அடைந்து வாழும் நிலையான பேரருளினை பெற்றார்.